இல்ல பிரதர், டிக்கெட் எடுக்கல. நான் நைட் ஒரு 8 மணிக்கு வந்தேன். 8 மணிக்கு வந்து டிக்கெட் எடுக்க முடியல என்னால. சோ அப்ப எத்தனை மணிக்கு வரணும்? நான் அதான் கேக்குறேன். இல்ல ப்ரோ, எடுக்கல ப்ரோ. நைட் 2 மணில இருந்து நின்னா ப்ரோ. வேற ஊத்த பாருங்க, டி-ஷர்ட் ஃபுல்லா நனைஞ்சி, முடி கூட சுத்தம், டிக்கெட்டே கிடைக்கல. வெக்ஸைட், ரொம்ப வெக்ஸைட். 12th படிக்கிறேன், என்ன அடிக்குறாங்க, மைனர் மேல எப்படி கை வைக்கலாம்? மைனர் எனக்கு தோணுது எப்படி இந்த பிசினஸ், இது இதை படிச்சவங்களுக்கு எப்படி தோண மாட்டேங்குது பிசினஸ் படிச்சவங்களுக்கு? அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எல்லா மீடியாவும் இங்க இருக்கணும், மொத்த அட்டென்ஷன் சிஎஸ்கே மேல இருக்கணும். கிரிக்கெட் மேல இருந்த ஒரு லவ்வே போயிடுச்சு ப்ரோ. எதுக்கு பாக்குறோம் இருக்கு? ஸ்போர்ட்ஸ் செலக்ஷன்ல தான் பாலிடிக்ஸ்னு பார்த்தா ஸ்போர்ட்ஸ் பாக்குறது கூட பாலிடிக்ஸ். இல்ல ப்ரோ, ப்ரோ நின்னா ப்ரோ, ஃபர்ஸ்ட் அந்த லைனை அச்சு தொத்திட்டு திரும்பி ஒரு லைனை உருவாக்கிட்டு யாரெல்லாம் வேண்டியப்பட்டவங்களோ போலீஸுக்கு அவனெல்லாம் விட்டுறானுங்க. யாரெல்லாம் போலீஸுக்கு அவனெல்லாம் தெரியாதோ அவனுங்கள விட மாட்டானுங்க. நல்லா கதியா பண்றானுங்க. வா வந்துட்டேன் ப்ரோ. ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரோ, இவங்களோட இது சரியில்லை ப்ரோ. சுத்தமா போலீஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒழுங்கா ப்ராப்பராகவே பண்ணல ப்ரோ. முற்றானுங்க வந்து இதை, இந்த கம்பிலாம் இப்போ கட்டியிருக்காங்கல்ல, இது எல்லாமே இப்படி சாஞ்சிருச்சு. நான் வாங்கும்போது இதை பாருங்க, என் ட்ரெஸ்லாம் பாருங்க எப்படி இங்கே இங்கேருந்து இதை பாருங்க, அடிச்சு அப்படி ஓட விடுறானுங்க, இப்படி ஓடி விடுறானுங்க. ஒரு லைனாக பண்ணுறேன்ட்டு என்ன பண்ணானுங்க நைட்டு 10 மணி நின்னால அந்த லைன் என்ன பண்ணானுங்க, அப்படியே பின்னாடி தள்ளி போயிட்டான். பின்னாடி போனோடனே அந்த சைடு 6 நம்பர் கேட்டுக்கல அங்கே போயிடுச்சு. அங்கேருந்து இங்கே வரது உள்ளே டிக்கெட் காலின்ட்டான். என்ன சொன்னார் எஸ்ஐ வந்து, இன்ஸ்பெக்டர் வந்து, இல்லை இந்த தாட்டி மேட்ச்சுக்கு அதிக டிக்கெட் தேவைப்படுது, 2000 எக்ஸ்ட்ரா சொல்லிக்கிறோம், 2000 எக்ஸ்ட்ராவாக கொடுக்க சொல்லிடுவோம், 2000 டிக்கெட் எக்ஸ்ட்ரா கொடுக்க சொல்லிடுவோம்னாரு. பார்த்தா இங்கே வரது உள்ளே காலி, 1000 பேர் கொடுக்கல. அவரே வாங்கி வித்தாராம் பசங்க. பார்த்து சொல்கிறானுங்க போலீஸ், போலீஸ் எதுவுமே, எந்த ஆர்கனைசேஷன் சரியில்லை, உள்ள அட்மினிஸ்ட்ரேஷன் சுத்தமாக சரியில்லை. 2000-2500 எதுக்கு ஒரே ஒரு கவுண்டர்? இதுதான் ஒரே ஒரு கேள். 2000-2500 எதுக்கு ஒரே ஒரு கவுண்டர்? ரெண்டு கவுண்டராக வச்சா அசால்ட்டாக வாங்கிட்டு போயிடலாமே, எந்த பிரச்சனையும் இல்லையே. அங்கே 1500 ஒரு உசிரியா போச்சுங்க, 1500 ஒரு உசிரியா போச்சு. தேவை அந்த அந்த உசுருக்கு ஒரு ரீசன் வேணும்ல, எதுக்கு செத்தன்னு. டிக்கெட் எடுக்க முடியல ப்ரோ, ஏன்னா 6:00 வெயிட் பண்ணிருக்கோம். ஆனால் நாங்களே லேட் தான், ஏன்னா நைட்லேருந்து வெயிட் பண்ணுவாங்க. ஒருத்தர் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காரு, நைட்லேருந்து வெயிட் பண்ணியிருக்காரு. அவர் டிக்கெட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தனை உள்ளே விட்டுருக்காங்க போலீஸ்காரங்க. உள்ளே விட்டுரு எதுக்கு கேட்டதுக்கு அடிச்சு வெளில அனுப்பிட்டாங்க, அடிச்சு வெளில அனுப்பிட்டாங்க. அவர் அங்கே ஓரமாக உட்காந்து அழுத்துட்டுருக்காரு, எதுக்கு வந்தேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுத்துட்டுருக்காரு. என்ன பண்ணுவாங்க, 2 வருஷம் சீட் இந்த டீம் பேன் ஆகும்போது நாங்கள் தானே கூட இருந்தோம், நாங்கள் தானே சப்போர்ட் பண்ணோம், எவனா ஒருத்தனை தான் பேச விட்டுருக்கோமா, என்றைக்காவது ஒரு தடவை சிஎஸ்கே விட்டு கொடுத்துருக்கோமா? மேனேஜ்மெண்ட் எங்களை ஒரு இதாக கூட மதிக்கலன்னா அங்கே எதுக்கு ப்ரோ வரணும்? தலைவர் ஒருத்தரை பார்க்கறதுக்காக தான் ப்ரோ வரும், தலை தோனியை பார்க்கறதுக்காக தான் இவ்வளோ. அடுத்த வருஷம் அந்த கூட்டில் வர வாய்ப்பே இல்லை ப்ரோ. சிஎஸ்கே மேலே ஜாலியாக அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகலாம். இவ்வளோ கூட்டம் வராது, ஏன் இன்றைக்கி இவ்வளோ கூட்டம்? தலை தோனியோட கடைசி வருஷமாக இருக்குமோங்கிற பயம் தான். மேனேஜ்மெண்ட் நம்ம ஸ்டேடியம் ஒன்று சின்ன ஸ்டேடியம் இல்லை, 40,000 பேர் உட்கார ஸ்டேடியம், அதில் 20,000-25,000 டிக்கெட் ஸ்பான்சர்ட்டு கொடுத்தா எதுக்கு நாங்கள் வரணும்? 15,000 டிக்கெட் இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறது? அதில் 6,000 டிக்கெட்டுக்கு மேலே நம்மளுக்கு இதில் போயிடுது, ஆன்லைனில் போயிடுது. ஒரு 9,000 டிக்கெட் தான் எங்களால் வாங்க முடியுது, அதுக்கும் 6,000-7,000 பேர் எல்லோரும் 2-2 டிக்கெட்டு. நாங்கள் பரவாயில்ல ப்ரோ, 6 மணிக்கு வந்தேன், நான்லாம் பேசக்கூட கூடாது. நேற்று ராத்திரி 4 மணி 3 மணிக்கு வந்தவங்க இன்னும் நின்றுட்டு இருக்காங்க, நெரிசலில் போட்டு கழுத்தில் அடிக்கிறாங்களாம் வந்து சொல்கிறார் ஒருத்தர் வெளியில். என்ன ப்ரோ பண்ண முடியும், போட்டு அடிக்கிறாங்க. ஒரு மாற்றுத்திறனாரி ஆள், மாற்றுத்திறனாரி அங்கே வந்து சொல்கிறாரு, எனக்கு 2 கால் இல்லை, நான் எப்படி லைனில் நிற்கிறது, 2 கால் இல்லை எனக்கு, நான் எப்படி லைனில் நிற்கிறதுன்னு கேட்குறாரு. இல்லைங்க சார், உங்களுக்கு வாங்கித்தரேன் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. மேனேஜ்மெண்ட் இதை பார்க்கணும், மேனேஜ்மெண்ட் இதை பார்த்து அவங்க நடத்தினாதான் உண்டு. ஒரு 4 எக்ஸ்ட்ரா கவுண்டர் போகிறது என்ன, லேடிஸ் அவ்வளோ ரஷ், எங்கள் அம்மா அத்தை நடுவில் மடிட்டு மூச்சு விட முடியாமல் நசுங்கிறாங்க. ஒருத்தங்களை கூப்பிட்டு கொஞ்சம் வெளியே விடுங்கன்னா, நீ பார்த்துக்கோப்பான்ட்டு போயிட்டாங்க ஒரு போலீஸ்காரங்க. ஒரே ஒரு கவுண்டர், 2 கவுண்டர், 15,000 பேர் எப்படிங்க தாக்கு? கவுண்டரில் இருக்கவங்க மட்டும் என்னங்க பண்ணுவாங்க? ஒரு 4 கவுண்டர் இங்கே, ஒரு கவுண்டர் அங்கே, 13 கேட் இருக்கு நம்மள்ட்ட. கேட்டுக்கு ஒரு கவுண்டர் வச்சா என்ன? 1,500 டிக்கெட் 3,000 விற்கிறாரு, தல 2,000 டிக்கெட் 4,000 விற்கிறாரு, 2,500 5,000 விற்கிறாரு, தல அவரே வாங்கி விற்கிறாரு. என் கண்ணால் நான் பார்க்குறேன், இல்லை ஃபுல்லாக கூட்டம் நெரிசல், அப்படியே மூச்சு திணறுது அந்த பையன். சரி ஓகே, எல்லாருமே கொஞ்சம் கேப் விட்டோம், ஆனாலும் மூச்சு திணறி கீழே உட்காந்துட்டான். அப்போ வந்தாங்க போலீஸ், அப்போ வந்தாங்க, தண்ணி கொடுத்தாங்க, அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல. அப்போ வந்தாங்க வெளில இருக்கிறவனுங்களா நிற்கிறானுங்க, ஓகே லைனில் வந்து நிற்க வேண்டியதானே, வெளில நிற்கிறவனுங்களா ஓகே போலீஸ் வந்து அடிக்கிறானுங்க, ஓகே தள்ளுறானுங்க. கவுண்டரில் நிற்கிறவனை எதுக்கு அடிக்கிறானுங்க? கவுண்டரில் நிற்கிற ஆளுங்களே போலீஸ் அடிக்கிறானுங்க, எதுக்கு அது? தேவையில்லாதது. இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம், ஆளுங்களை தெரிஞ்சிருக்கணும், அதிகாரம் இருக்கணும், நம்மகிட்ட எதுவுமே இல்லை, அதனால டிக்கெட் வாங்காமல் போகிறோம். அதிகாரத்தில் இருக்கிறவங்க டிக்கெட் அழகா வாங்கிட்டு போறாங்க, அவ்வளவுதான். ஆமா ப்ரோ, 12 மணி நேரத்துக்கு மேல நின்ன, நான் 12 மணி நேரத்துக்கு மேல நின்ன. காலையில 10 மணி என் பக்கத்துல வந்து ஒருத்தர் நிக்கிறான், கேட்டா அவரு தெரியும் இவரு தெரியும்ன்றானுங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? எதுவும் பண்ண முடியாது. நான் போலீஸை குறை சொல்ல, அட்மினிஸ்ட்ரேஷன் இங்கே எதுவுமே சரியில்லை. இந்த கட்டெல்லாம் போட்டது எதுக்கு? தேவையில்லாமல் இப்போ 2000-2500 ஒரே கவுண்டரு. வேஸ்ட்டு பிரதர், பேசுறதே வேஸ்ட்டு பிரதர். ஒரு உசுரே போயிடுச்சு. என்ன அதான் பிரதர், முக்கியமாக ஃபுல்லாக வந்து கவுண்டர் வந்து அதிகப்படுத்தணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா
லேடிஸ் ஜென்ஸ் தனித்தனி கவுண்டர் விட்றாங்கள ஓகே விட்டோம் சிங்கிள் கவுண்டராக போடாமல் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு போடணும் மூச்சு நெரிசல் ஆகுது அது ஒன்று இந்த கட்டெல்லாம் கட்டுறானுங்க பாருங்க 1500 அதுவும் இது டிமாண்டட் மேட்ச்சு சும்மாவா எல்லா மேட்சுக்கும் ஓகே இந்த மேட்ச் வந்து சும்மா கூட்டம் அவ்வளோ இருக்குது இந்த மேட்ச்சுக்கு அப்போ எப்படி இருக்கும் வேஸ்ட் பிரதர் உண்மையாவே இல்லத்தில் நேற்று நைட்டு 7 மணிக்கு வந்ததில்ல 8 மணிக்கு வந்தேன் 8 மணிக்கு வந்ததுலேருந்து காயில் அப்படின்னா 2 மணி ஆகுது நைட்டு சாப்பிடல காயில் மதியம் ஒரு வேளை தண்ணி கூட குடிக்கல ஒன்றும் வந்து இவ்வளோ நேரம் நின்று தண்ணி கூட வாங்கல தண்ணி வந்து அது போகவே மாட்டேன் 2 நிமிஷம் அவ்வளோதான் போக மாட்டேங்குது நான் உள்ளே போகிறேன் லோட் பண்ணுறேன் லோட் பண்ணி ஒரு 2 செகண்ட் தான் சோல்டு அவுட் வேஸ்ட் பிரதர் இது ஃபுல்லாக ஆன்லைன்லேயே விட்டு போயிடலாம் எதுக்கு இந்த கவுண்டரில் கொடுத்து தேவையில்லாத வேலை பண்ணுறாங்கன்னே தெரில சுத்தமாக வேஸ்ட் சத்தியமாக சொல்ல மாட்டேன் நான் அவ்வளோ சண்டை போட்டு வீட்டில் பேசி எங்கள் வீட்டில் அவ்வளோவா இந்த இதுக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டேன் சரி ஓகே எனக்கு இந்த மேட்ச் பார்க்கணும் எம்ஐ மேட்ச் வந்து பார்க்கணும் ஏன்னா இந்த எத்தனை எந்த மேட்ச்சும் நான் பார்க்கல இந்த மேட்ச் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்னா பார்த்தா இந்த மாதிரி பண்ணுறாங்க எல்லாம் பிளாக்ல வைக்கிறாங்க பிரதர் ஏஜென்ட் உள்ளே வந்து வாங்கி பிளாக்ல எக்கச்சக்கமா 4500 5000 6000 வித்துட்டு இருக்காங்க அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு இல்லண்ணா ஆன்லைன்ல கூட சரியான மோசடி ஒரு 2 நிமிஷத்துல எப்படி நான் காலியாகும் அவ்வளோ சீட்டு போலீஸே வாங்கி விற்கிறாங்க அதில் ஆன்லைன் சீட்டு எப்போ நான் 2 நிமிஷத்துல காலியாகும் பேடிஎம்ல போறோம் 2 நிமிஷத்துல சோல்ட் அவுட் வருது சீட்டை செலக்ட் பண்ணிட்டு பேமெண்ட் பண்றதுக்குள்ள சீட்டு காலி ஏதோ பண்றானு நான் உள்ள ஃப்ராட் தானோ போலீஸ் ஒர்ஸ்ட் ப்ரோ அவங்க ஒழுங்காக பண்ணால் எல்லாமே கரெக்டாக நடக்கும் ப்ரோ அவங்க மேலே தான் ப்ரோ தப்பு அதே மாதிரி ரசிகர் டிக்கெட் கொடுக்கணும் கொஞ்சம் ஏற்றி கொடுக்கணும் ப்ரோ 4000 பத்தாது ஒரு 5000 10000 கொடுத்தாங்கனா கூட கரெக்டாக இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ சத்தியமாக வாழ் இன்றைக்கி எனக்கு செம்மு ப்ரோ எக்ஸாம் செம்மு அதை விட்டுட்டு வந்து நான் வந்து வேறு சிந்தி டிக்கெட் கிடைக்காம போகிறேன்னா ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது பாருங்கள் நீங்களே எவ்வளோ காசு எடுத்து வந்துருக்கேன் டிக்கெட் வாங்கலான்ட்டு வரணும் டிக்கெட்டே கிடைக்கல மாதிரி ரொம்ப மன உடைச்சல் காலாகிட்டேன் அது ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது அது என்ன என்ன பண்ணுறது இப்போ கிடைக்கிறது தான் கிடைக்கும் வேறு என்ன பண்ணுறது அவள் தான் லக்கு தான் லக்கு மாதிரி தான் இதெல்லாம் இவ்வளோ கூட்டம் நிற்கிது கிடச்சிரும்னு நிற்க மாட்டாங்க லக்கு தான் ஃபஸ்ட்டு ஒரு 300 பேருக்கு ஓகேப்பா பாப்பா கிடச்சிரும்னு சாலிடாக சொல்லலாம் நெக்ஸ்ட் இருக்கிற 200 பேருக்கு கிடைச்சா கிடைக்கலாம் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கிடைக்கவே வாய்ப்பு இல்லை லக்கு தான் ஸ்பான்சர் டிக்கெட்டே அதிகமாக இருக்கணும் பீர் கம்பெனித்து ஜியோத்து எல்லாமே அவங்க பாக்ஸே அதிகமாக இருக்குது அது இல்லாமல் விஐபி பாக்ஸ்லாம் மாத்திரங்குது சும்மா டைமில் பார்த்தா மேட்ச் அப்போ விஐபி டிக்கெட்டில் ஆளே இருக்க மாட்டான் இங்கே மனுஷன் முட்டி நிற்கிறாங்க நாத்தா பண்ணுறானுங்களா நிற்கிறாங்க நிற்கிறாங்க அவ்வளோதான் பாருங்க இன்னொரு 1/2 hour கவுண்டரே க்ளோஸ் பண்ண போகிறாங்க கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணுறோம் 2500 நீ அதுக்கப்புறம் டிக்கெட்டே கால் 2000 இல்லைன்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க 2000 தர மாட்டான் எல்லா கார்பரேட் பிரதர் எல்லா கார்பரேட் இந்தியா சிமெண்ட்ஸ் தோ இருக்கானுங்க பாருங்க கல்ஃபு கார்பரேட் தான் ஃபுல்லாக போகுது கார்பரேட்டுக்கு டிக்கெட்டு வேஸ்ட்டு சத்தியமாக சொல்கிறேன் வேஸ்ட்டு அவ்வளோ பேர் ப்ரோ மும்பை வர்சஸ் சென்னை ஃபயர் மேட்ச்சு 2 பேருக்கும் பகை அப்பிலேருந்து வர ஆனால் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக தான் ஆகிறானுங்க ஃபேன்ஸுக்குள்ளே பகை ஸோ அதனால் டிக்கெட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சேல் ஆகிடுச்சு ப்ரோ இவனை கரெக்டாக விட்டா பரவாயில்ல ப்ரோ இவனுங்களே அமைக்கிறானுங்க ப்ரோ பாதி டிக்கெட்டை எங்கன்னா ப்ரோ பண்ண முடியும் 2 மணி வரைக்கும் இருக்கும் நானுங்க மணி பாருங்க 1:30 கூட அவளை இன்னும் அதுவரையும் டிக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டானுங்க பாதி டிக்கெட் அவனுங்களே அனுப்பிக்கிறானுங்க என்ன பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ 2வது மேட்சையை பார்க்க வரவானன்ற அளவுக்கு தோணுண்ணா என்ன இருந்தாலும் தோனிக்கோசரம் வருவோம் அப்பயும் நாங்கள் அடுத்த தாட்டி வருவோம் எம்ஐ மேட்ச்சுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்துச்சு சொதப்பிட்டானுங்க அது அடுத்த மேட்ச்சுக்கு அது போகுது பிரதர் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது ஒரே ஒரு விஷயம் தலை தோனி தோனிக்காக மட்டும்தான் எல்லாமே இது அவரோட கடைசி ஐபிஎல் அவர் நல்லபடியாக வந்து மேட்ச் அவர் வின் பண்ணி கொடுத்துட்டு அவரை போக வைக்கணும் ஹாப்பியாக அதுக்காக ஒன்றுத்துக்கு மட்டும்தான் நாங்கள் ஃபேன்ஸாக அவருக்கு சப்போர்ட் பண்ணுறமே தவிர இந்த போலீஸ் ஆகட்டும் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகட்டும் அதுக்கு எதுக்குமே நாங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் சரியாகவே இல்லை முதல்ல இதை பற்றி பேசுகிறதே வேஸ்ட் டிக்கெட் கொடுக்கணும் அது போலீஸ் ரெண்டே எல்லாரும் இல்லாமல் மொத்தமாக குத்துலாம போலீஸ் ரெண்டே டிக்கெட்டு தேவையில்லாமல் ஒன்று எங்கள் டைமும் வேஸ்ட்டு காலையில் சாப்பிடல நைட்டு சாப்பிடல மதியம் சாப்பிடல நாங்கள் சாப்பிடவே இல்லை சாப்பிடாம கொள்ளாமல் நின்று இப்போ லாஸ்ட்டாக சொல்கிறாங்க டிக்கெட் இல்லைன்னு அது ஃபஸ்ட்டே சொல்லிடலாம் டிக்கெட் இல்லை போலீஸ் இருந்தால் டிக்கெட் கொடுப்பா சொல்லிடலாம்ல போலீஸ் அதை கேட்டால் அனுப்பிச்சி விட்றாங்க ஏன்னா அவங்க எல்லாருமே டிக்கெட் வாங்கிட்டாங்க அவங்களுக்கு எல்லாமே டிக்கெட் கச்சிச்சு இது மாதிரிலாம் பண்ணுவாங்க இவங்களே பிளாக்ல வச்சுருவானுங்க அப்புறம் எதுக்கு போய் நாங்கள் நிற்க வைக்கணும் அது ஃபஸ்ட்டே காலையிலே சொல்லிடலாம் நீங்கள் நிற்காதீங்க டிக்கெட்டே கிடையாது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டா உடனே வீட்டுக்கு போயிருப்போம் இப்போ எங்கள் வேலையும் போச்சு எல்லாமே போச்சு பொழப்பும் போச்சு